இந்த வீடியோவில் நம்ம பென்சில் ஷார்ப் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ட்ராயிங் பண்ணுறது ஷீட்ஸு சில மெட்டீரியல்லாம் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி உங்களோட பென்சிலை வந்து அதுக்கேற்ற மாதிரி ஷார்ப் பண்ணி வச்சு ஹேண்டில் பண்ணி பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய கட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கட்டர் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து மோஸ்ட்லி கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நல்லா சேஃப்டியான பெரிய கட்டரை இதை விட கூட கொஞ்சம் பெரிய கட்டரை கூட வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ கம்பல்சரி சின்ன பசங்க இதை யூஸ் பண்ணாதீங்க. ஒரு வேளை உங்களுக்கு இந்த மாதிரி ஷார்ப்னஸ் வேணும் அப்படின்னா இந்த வீடியோ உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டயோ இல்லை வேறு யார்கிட்டயோ காட்டி அவங்களோட ஹெல்ப்பில் நீங்கள் ஷார்ப் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். ஸோ நம்ம ஏன் இந்த மாதிரி மோஸ்ட்லி ஷார்ப் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை வந்து உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் ஜோன் அப்படின்னா, இப்போ இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு கர்வ் பண்ணுறீங்க இல்லை வந்து ஒரு ஃப்ளோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரைகிறீங்க, கொஞ்சம் ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி லென்த்தாக இருந்துச்சுன்னா இந்த லெட்டு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது உங்களுக்கு வரையும் போதே தெரியும். நீங்கள் நார்மலாக ஷார்ப்னரில் சேவ் பண்ணி பண்ணும்போதும் விட இப்போ இந்த மாதிரி ஷார்ப் பண்ணி பண்ணுறதுக்கும் உங்கள் ரெண்டுக்குமே நல்ல வித்தியாசங்கள் இருக்கும். அதே மாதிரி லெட்டை நீங்கள் ரொம்ப மைன்யூட்டாக ஷார்ப் பண்ணும்போது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஒர்க், அதாவது ரொம்ப சின்னதாக நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு குட்டியான நோட்டில் வந்து ஒரு 1 ரூபாய் காயின் சைஸ் அந்த அளவுக்கு ஒரு போர்ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குள்ளே டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான லெட்டு ஷார்ப் பண்ணி வச்சு யூஸ் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக சின்ன கட்டர் வச்சு யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா அது ஸ்டக்காக வாய்ப்பு இருக்குது. பெரிய கட்டராக வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஸோ கிட்ஸ் வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ண வேண்டாம், அவங்க ஷார்ப்னரை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு வேளை உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லை, கிட்ஸுக்கே வந்து நல்லா அட்வான்ஸாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி யாராவது பெரியவங்களோட சப்போர்ட்டில் இந்த மாதிரி ஷார்ப் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.